நாட்டை கடந்து சென்று கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாட்டை விட்டு நகர்ந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்தின் அறிக்கையின்படி நாட்டின் காலநிலையின் தாக்கம் இன்று முதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவரை இன்று வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது தென் மாகாணத்தில் காலை வேளையிலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவே மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமநலையில் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது